சதவீதமாக 28% வரி விதிக்க ஜிஎஸ்டி கவுன்சில் முடிவு. ஆறு மாதங்களில் செயல்படுத்தப்பட்ட அரசு திட்டங்களை வரும் சனிக்கிழமை சீராய்வு செய்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி. ஜார்க்கண்ட் சட்டப்பேரவை இறுதிக்கட்ட வாக்குப்பதிவுக்கான பிரச்சாரம் நிறைவு, நாளை வாக்குப்பதிவு. சூல் நாவலுக்காக எழுத்தாளர் சோ தர்மனுக்கு சாகித்ய அகாடமி விருது, முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி வாழ்த்து. அமெரிக்க அதிபர் டிரம்புக்கு எதிரான கண்டன தீர்மானத்தின் மீதான விவாதத்தை தொடங்கியது செனட் சபை. வெஸ்ட் இண்டீஸுக்கு எதிரான 2வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா அபார வெற்றி. விரிவான செய்திகள். அரசு மற்றும் தனியார் லாட்டரி சீட்டுகளுக்கு ஒரே விதமாக 28% வரி விதிக்க ஜிஎஸ்டி கவுன்சில் முடிவெடுத்துள்ளது. மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தலைமையில் புதுதில்லியில் நேற்று ஜிஎஸ்டி கவுன்சிலின் 38வது கூட்டம் நடைபெற்றது. ஜிஎஸ்டி வருவாய் கடந்த நவம்பர் மாதம் 1,03,492 கோடி ரூபாயை எட்டியது. கடந்த சில மாதங்களாக தேக்க நிலையில் இருந்த ஜிஎஸ்டி வருவாய் கடந்த மாதம் அதிகரித்துள்ளதால் வரி வருவாயை மேலும் உயர்த்துவது குறித்து இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டதாக தெரிகிறது. மேலும் மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கு வழங்கப்பட வேண்டிய ஜிஎஸ்டி வரி இழப்பீட்டுத் தொகையான 35,298 கோடி ரூபாயையும் மத்திய அரசு விடுவித்துள்ளது. இக்கூட்டத்திற்கு பிறகு நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன், வருவாய்த்துறை செயலாளர் அஜய் பூஷன் பாண்டே மற்றும் கூட்டத்தில் பங்கேற்ற அமைச்சர்கள் செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்போது பேசிய வருவாய்த்துறை செயலாளர், ஓவன் மற்றும் ஓவன் அல்லாத பைகளுக்கு 18% ஜிஎஸ்டி வரி மாற்றியமைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். தொழில் பூங்காக்களை அமைக்க ஏதுவாக தொழில் நிறுவனங்களுக்கு நீண்டகால குத்தகைக்கான ஜிஎஸ்டி வரி விலக்கு அளிக்கப்படுவதாக அவர் தெரிவித்தார். 2017 ஜூலை மாதம் முதல் ஜிஎஸ்டி வரி தாமதமாக தாக்கல் செய்வதற்கான அபராத தொகையையும் ரத்து செய்து இக்கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். GST Council has decided to waive late fee to all taxpayers who had not filed GSTR-1 from July 2017 to November 2019, if all the returns are filed by 10th of January 2020. In view of the difficulties in Northeast as well as in JNK, the due date of filing of GST returns for the month of November also has been extended till 31st December of this year. பின்னர் பேசிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன், மாநில அரசுகளின் கோரிக்கைகளை ஏற்று இழப்பீட்டுத் தொகை விரைந்து வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். முதன்முறையாக இன்றைய கூட்டத்தில் லாட்டரி டிக்கெட்டுகள் மீதான வரி விதிப்பு குறித்து வாக்கெடுப்பு நடத்தி முடிவெடுக்கப்பட்டதாக அவர் தெரிவித்தார். That tradition was not part of the rule book, and the rules is what should govern the running of the council, and therefore even after that I had taken the sense of the house and being reminded that probably even sense of the house is not warranted, but rules have to be complied with. We went ahead with a decision to have a vote. இந்த கூட்டத்தில் தமிழகத்தின் சார்பில் கலந்து கொண்ட மாநில மீன்வளத்துறை அமைச்சர் ஜெயக்குமார், தமிழகத்திற்கு அளிக்க வேண்டிய ஜிஎஸ்டி நிலுவைத் தொகையை உடனடியாக விடுவிக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தார். அரசு துறைகளில் கடந்த 6 மாதங்களில் மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து பிரதமர் நரேந்திர மோடி நாளை மறுநாள் ஆய்வு செய்கிறார்.
பிரதமராக அவர் இரண்டாவது முறை பதவியேற்ற பிறகு மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகள் மற்றும் பல்வேறு திட்டங்களின் செயல்பாடுகள் குறித்து இந்த கூட்டத்தில் அனைத்து துறை அதிகாரிகள் விளக்கம் அளிக்க உள்ளனர். குறிப்பாக வேளாண் மற்றும் ஊரக வளர்ச்சித் துறையில் அதிக கவனம் செலுத்தப்பட்டு வருகிறது. இதுகுறித்து சம்பந்தப்பட்ட துறைகளின் மூத்த அதிகாரிகள் பிரதமரிடம் விரிவாக எடுத்துரைக்க உள்ளனர். கடந்த சில வாரங்களாக வாரந்தோறும் நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தின் போது பல்வேறு துறைகளின் செயல்பாடுகள் குறித்து அமைச்சர்களிடம் பிரதமர் ஏற்கனவே ஆய்வு மேற்கொண்டிருந்த நிலையில் வரும் சனிக்கிழமை நடைபெறும் கூட்டத்தில் விரிவான ஆய்வை மேற்கொள்வார் என தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஜார்க்கண்ட் சட்டப்பேரவை இறுதிக்கட்ட தேர்தலுக்கான பிரச்சாரம் நேற்று நிறைவு பெற்றது. நாளை காலை வாக்குப்பதிவு தொடங்குகிறது. ஜார்க்கண்ட் சட்டப்பேரவைக்கு 5 கட்டங்களாக தேர்தல் அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் இதுவரை 4 கட்ட வாக்குப்பதிவு முடிவடைந்துள்ளது. 5வது கட்டமாக 16 தொகுதிகளுக்கு நாளை வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது. இதற்கான பிரச்சாரம் நேற்று மாலையுடன் நிறைவடைந்தது. இறுதிக்கட்டமாக பல்வேறு கட்சித் தலைவர்கள் தங்கள் கட்சி வேட்பாளர்களுக்கு ஆதரவாக வாக்கு சேகரித்தனர். சரத்நகரில் நடைபெற்ற பிஜேபி கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய அக்கட்சியின் செயல் தலைவர் JP நட்டா, தங்கள் கட்சி வெற்றி பெற்றால் மாநிலத்தில் இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு கூடுதல் இடஒதுக்கீடு அளிக்கப்படும் என்றும், இதில் தற்போது பட்டியல் இனத்தவருக்குள்ள இடஒதுக்கீடு பாதிக்காமல் நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும் கூறினார். இதேபோல் காங்கிரஸ் பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தி பாகூர் தொகுதியில் தமது கட்சி வேட்பாளர்களுக்கு ஆதரவாக வாக்குகளை சேகரித்தார். அப்போது அவர் உரையாற்றுகையில் மாணவர்களை பாதுகாக்கும் அரசை வாக்காளர்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். ஜார்க்கண்ட் இறுதிக்கட்ட தேர்தலில் பதற்றம் நிறைந்த தொகுதிகளில் கூடுதல் வீரர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக மாநில தேர்தல் அதிகாரி தெரிவித்தார். மத்திய அரசு கொண்டு வந்துள்ள குடியுரிமை திருத்த சட்டத்திற்கு தடை விதிக்க உச்சநீதிமன்றம் மறுத்துவிட்டது. பாகிஸ்தான், பங்களாதேஷ், ஆப்கானிஸ்தான் ஆகிய நாடுகளிலிருந்து மத ரீதியிலான துன்புறுத்தல்களால் வெளியேறி இந்தியாவில் தஞ்சம் புகுந்த முஸ்லிம்கள் அல்லாத பிற சிறுபான்மையினருக்கு குடியுரிமை வழங்க வகை செய்யும் வகையில் மத்திய அரசு குடியுரிமை சட்டத்திருத்தத்தை கொண்டு வந்துள்ளது. இந்நிலையில் இந்த சட்டத்திருத்தத்திற்கு தடை விதிக்க கோரி இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், காங்கிரஸ் உட்பட தனிநபர்கள் மற்றும் கட்சிகள் தாக்கல் செய்த 59 மனுக்கள் உச்சநீதிமன்றத்தில் நேற்று தலைமை நீதிபதி பாப்டே, நீதிபதிகள் கவாய் மற்றும் சூரியகாந்த் ஆகியோர் அடங்கிய அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. மனுக்களை விசாரித்த நீதிபதிகள் குடியுரிமை திருத்த சட்டத்திற்கு தடை விதிக்க மறுத்துவிட்டனர். எனினும் இந்த சட்டம் அரசியல் சாசனத்திற்கு உட்பட்டதா என்பதை ஆராய நீதிபதிகள் ஒப்புக்கொண்டனர். இது தொடர்பாக மத்திய அரசிற்கு நோட்டீஸ் அனுப்ப உத்தரவிட்ட நீதிபதிகள் வழக்கின் அடுத்த கட்ட விசாரணையை ஜனவரி 22 ஒத்திவைத்தனர். இதற்கிடையே தில்லியில் நேற்று சில இடங்களில் குடியுரிமை திருத்த சட்டத்திற்கு எதிரான போராட்டங்கள் நடைபெற்றன. ஆனால் அசாமில் தற்போது அமைதி திரும்பி வருகிறது. கர்நாடக மாநிலத்தில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பெங்களூரு மற்றும் மாநிலத்தின் பிற பகுதிகளில் 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. குடியுரிமை திருத்த சட்ட மசோதா நாட்டில் ஏற்கனவே குடியுரிமை பெற்றவர்களுக்கு எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாது என சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் முக்தர் அப்பாஸ் நக்வி தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் சிறுபான்மையினர் நலன் தின நிகழ்ச்சியில் பேசிய அவர், ஏற்கனவே குடியுரிமை பெற்ற இந்தியர்களுக்கு இச்சட்டம் எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாது என்று கூறினார். பல்வேறு நாடுகளிலிருந்து இந்தியாவில் குடியேறியுள்ளவர்களுக்கு குடியுரிமை வழங்குவதை வரையறைப்படுத்தவே இத்திருத்த சட்டம் கொண்டுவரப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். சிலர் சமூகத்தினர் இடையே பிரிவை ஏற்படுத்தி அரசியல் ஆதாயம் தேட முயற்சி செய்வதை புரிந்து கொண்டு மக்கள் நாட்டின் அமைதியையும் நல்லிணக்கத்தையும் பாதுகாக்கும் வகையில் செயல்பட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். மத்தியில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைந்த பிறகு கடந்த 5 8 லட்சம் சிறுபான்மையினருக்கு வேலைவாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். சிறுபான்மையினரின் நலனுக்காக பல்வேறு நடவடிக்கைகளை அரசு எடுத்து வருவதாக அமைச்சர் தெரிவித்தார். अल्पसंख्यक आयोग तो कर ही रहा है, ये समाज को भी इस बात को करना होगा। आंदोलन में जो बच्चे हैं, मैं नहीं कहता कि वो राष्ट्रद्रोही हैं, कोई राष्ट्रद्रोही काम कर रहे हैं, आंदोलन होता है, लेकिन उनको इशू नहीं पता है। अभी इशू बहुत से पूछते हैं, भाई क्यों कर रहे हो, कि हमें तो भगाने वाले हैं इसलिए हम कर रहे हैं। अरे भाई, कौन तुम्हें भगा देगा और क्यों भगा देगा? ऐसा नहीं है कि आपको जो है वो नागरिकता आपकी कोई खत्म कर सकता है, NRC में मैं कह रहा हूँ।
நிர்பயா பாலியல் வன்கொடுமை கொலை வழக்கில் குற்றவாளி அக்ஷய்குமார் சிங்கின் தூக்கு தண்டனையை உறுதி செய்த உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. நாடு முழுவதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய தில்லி மருத்துவ மாணவி நிர்பயா பாலியல் வன்கொடுமை கொலை வழக்கில் 6 பேர் கைது செய்யப்பட்டனர். இதில் முக்கிய குற்றவாளியான ராம்சிங் சிறையிலேயே தற்கொலை செய்து கொண்டார். மற்றொரு குற்றவாளி 18 வயதுக்குட்பட்டவர் என்பதால் சிறார் நீதிமன்றத்தின் மூலம் அதிகபட்ச தண்டனையாக 3 சிறை தண்டனை விதிக்கப்பட்டு 2015 விடுதலை செய்யப்பட்டார். தற்போது அவர் மத்திய அரசின் கண்காணிப்பில் உள்ளார். மீதமுள்ள 4 கொலையாளிகளில் 3 பேரின் தூக்கு ஏற்கனவே உறுதி செய்யப்பட்ட நிலையில் அக்ஷய்குமார் சிங் என்பவர் உச்சநீதிமன்றத்தில் தண்டனையை குறைக்கும்படி மறு ஆய்வு மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனு உச்சநீதிமன்ற நீதிபதி ஆர் பானுமதி தலைமையிலான 3 நீதிபதிகள் அடங்கிய அமர்வு முன்பு நேற்று விசாரணைக்கு வந்தது. வழக்கை விசாரித்த நீதிபதிகள் மறு ஆய்வு என்பது மீண்டும் மீண்டும் விசாரணை நடத்துவது அல்ல என்று கூறி குற்றவாளியின் மறு ஆய்வு மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டனர். இதனால் 4 பேரின் தூக்கு தண்டனை உறுதியாகியுள்ளது. இதனிடையே உச்சநீதிமன்றத்தின் இந்த உத்தரவை தொடர்ந்து தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டுள்ள 4 பேரும் குடியரசுத் தலைவரிடம் கருணை மனுக்கள் அளிப்பது குறித்து என்ன முடிவு எடுக்கிறார்கள் என்பதை ஒருவார காலத்திற்குள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று தீகார் சிறைச்சாலை அதிகாரிகளுக்கு தில்லி நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மகாத்மா காந்தியின் 150th பிறந்தநாள் கொண்டாட்டங்கள் குறித்த செயல்கூட்டம் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் தலைமையில் புதுதில்லியில் இன்று நடைபெறவுள்ளது. உலகம் முழுவதும் உள்ள பல்வேறு நாடுகளில் மகாத்மா காந்தியின் 150th பிறந்தநாளை முன்னிட்டு இந்த ஆண்டு முழுவதும் சிறப்பு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த நிகழ்ச்சிகளை நடத்துவதற்கான ஒருங்கிணைப்பு குழுவில் குடியரசுத் தலைவர், குடியரசு துணைத் தலைவர், பிரதமர் மற்றும் அனைத்து மாநில மற்றும் யூனியன் பிரதேசங்களின் முதலமைச்சர்கள் இடம்பெற்றுள்ளனர். இது தவிர ஐநாவின் முன்னாள் செயலாளர்கள் 2 பேர் மற்றும் 9 நாடுகளைச் சேர்ந்த சர்வதேச பிரதிநிதிகளும் இக்குழுவில் இடம்பெற்றுள்ளனர். இன்று புதுதில்லி வரவுள்ள போர்க்கத்தீசிய பிரதமர் ஆண்டனியா கோஸ்டாவும் இக்கூட்டத்தில் பங்கேற்க உள்ளார். அமெரிக்காவின் ஓசியானா கடற்படை தளத்தை பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் நேற்று பார்வையிட்டார். இந்தியா அமெரிக்கா பாதுகாப்பு மற்றும் வெளியுறவு அமைச்சர்கள் பங்கேற்கும் 2 நேரடி கூட்டம் நேற்று வாஷிங்டன் நகரில் நடைபெற்றது. இதில் இந்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங், வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் ஆகியோரும் அமெரிக்காவின் சார்பில் அந்நாட்டு பாதுகாப்புத்துறை அமைச்சர் மார்க் எஸ்பர், வெளியுறவுத்துறை அமைச்சர் மைக் பாம்பியோ ஆகியோர் கலந்து கொண்டனர். இந்த கூட்டத்தில் இரு நாடுகளுக்கிடையே நல்லுறவை மேம்படுத்தும் வகையிலும் புதிய இலக்குகளை நிர்ணயித்து செயல்படுத்துவதற்கான வாய்ப்புகள் குறித்தும் ஆலோசிக்கப்பட்டது. முன்னதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் ஓசியானாவில் உள்ள அமெரிக்க கடற்படை தளத்தை பார்வையிட்டார். அங்கு விமானம் தாங்கி போர்க்கப்பலின் செயல்பாடுகளை அவர் கேட்டறிந்தார். மத்திய அரசின் சாகித்ய அகாடமி விருது இந்த ஆண்டு அனைத்து மாநில மொழிகளுக்கும் ஆங்கிலம் மற்றும் இந்தி பிரிவிலும் அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழில் எழுத்தாளர் சோ தர்மனுக்கு இந்த விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. அவர் எழுதிய சூழ் நாவலுக்காக இந்த விருது வழங்கப்படுகிறது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே உருளைக்குடியைச் சேர்ந்த சோ தர்மனின் இயற்பெயர் சோ தர்மராஜ் ஆகும். 66 வயதான இவர் எழுதிய சூல் நாவலின் மையக்கருத்து கண்மாய்களின் இப்போதைய நிலையை குறிப்பதாகும். இதனிடையே தமக்கு கிடைத்துள்ள விருது பற்றி கருத்து தெரிவித்துள்ள தர்மன், இந்த விருது தமது சொந்த ஊரான உருளைக்குடி கிராம மக்களுக்கு சமர்ப்பிப்பதாக கூறினார். இதேபோல் திருவனந்தபுரம் தொகுதி மக்களவை உறுப்பினர் சசி தரூருக்கு அவர் எழுதிய அன் எரா ஆஃப் டார்க்னஸ் என்ற ஆங்கில படைப்பிற்காக சாகித்ய அகாடமி விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியில் நந்துகிஷோரின் சீலாட்டே ஹோய் அப்னே கோ என்ற கவிதை தொகுப்புக்கு விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. இது தவிர பல்வேறு மாநில மொழிகளுக்கான விருதுகளும் அறிவிக்கப்பட்டுள்ளன. சாகித்ய அகாடமி விருதுக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ள எழுத்தாளர் சோ தர்மனுக்கு தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி வாழ்த்து தெரிவித்துள்ளார். தற்கால தமிழ் எழுத்தாளர்களில் குறிப்பிடத்தக்கவரான தர்மனுக்கு தமிழக மக்கள் சார்பாக வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொள்வதாக அவர் கூறியுள்ளார். இதேபோல் திமுக தலைவர் மு க ஸ்டாலின் வெளியிட்டுள்ள முகநூல் பதிவில் கரிசல் மண்ணையும் மக்களையும் குழைத்து தனது எழுதுகோளில் நுழைத்து படைப்பாளிகளை உருவாக்கி வழங்கி வருபவர் சோ தர்மன் என்று பாராட்டு தெரிவித்துள்ளார். தேசிய அகண்ட அலைவரிசை திட்டத்தின் மூலம் நாட்டு மக்களின் அனைத்து தகவல் தொடர்பு சேவைகளும் பூர்த்தி செய்யப்படும் என்று மத்திய தொலைத்தொடர்புத்துறை அமைச்சர் ரவிசங்கர் பிரசாத் தெரிவித்துள்ளார். தில்லியில் தேசிய அகண்ட அலைவரிசை திட்டத்தை தொடங்கி வைத்து பேசிய அவர், துரிதமாக வளர்ச்சி கண்டு வரும் டிஜிட்டல் தகவல் பரிமாற்ற கட்டமைப்பை இந்த திட்டம் மேலும் வலுப்படுத்தும் என்றார்.
2022 ஆண்டுக்குள் நாட்டில் உள்ள அனைத்து கிராமங்களுக்கும் இணையதள சேவை கிடைத்துவிடும் என்று அமைச்சர் குறிப்பிட்டார். இந்நிகழ்ச்சியில் தேசிய அகண்ட அலைவரிசை திட்டத்தின் லட்சணையையும் தகவல் குறிப்பேட்டையும் அவர் வெளியிட்டார். மத்திய தொலைத்தொடர்புத்துறை இணையமைச்சர் சஞ்சய் ஷாம்ராவ் தோத்ரே, தொலைத்தொடர்புத்துறை செயலாளர் அன்ஷு பிரகாஷ் மற்றும் உயரதிகாரிகள் பலர் இதில் கலந்து கொண்டனர். கடற்படை தளபதி அட்மிரல் கரம்பீர் சிங் 4 நாள் அரசுமுறை பயணமாக இன்று இலங்கை செல்கிறார். இந்தியா இலங்கை இடையேயான கடல்சார் உறவுகளை மேம்படுத்தும் வகையில் அவரது சுற்றுப்பயணம் அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தமது சுற்றுப்பயணத்தில் இலங்கை கடற்படை தளபதி வைஸ் அட்மிரல் டிசில்வா மற்றும் அந்நாட்டு உயரதிகாரிகளை சந்தித்து பேசுகிறார். மேலும் திருகோணமலையில் நடைபெறும் கடற்படை அதிகாரிகளின் பயிற்சி முடிவு அணிவகுப்பை அவர் பார்வையிட உள்ளார். சந்தையின் சராசரி விலையில் மாநில அரசுகளுக்கு 850,000 டன் தானியங்களை விடுவிக்க மத்திய அரசு முன்வந்துள்ளது. நாடு முழுவதும் சந்தைகளில் தானியங்களின் விற்பனையை இலகுவாக்கவும் விலையை ஸ்திரமாக வைத்துக் கொள்ளவும் மத்திய அரசின் இந்த நடவடிக்கை உதவும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மத்திய நுகர்வோர் விவகாரங்கள் துறை செயலாளர் அவினாஷ் ஸ்ரீவத்சவா தலைமையில் தில்லியில் நடைபெற்ற தானியங்கள் குறித்த ஆய்வுக் கூட்டத்தில் இந்த முடிவு எடுக்கப்பட்டது என்று ஏஜென்சி நிறுவனங்கள் தெரிவிக்கின்றன. தொடர்வது விரைவுச் செய்திகள். போர்ச்சுகல் நாட்டின் பிரதமர் அண்டோனியோ கோஸ்டோ 2 நாள் அரசுமுறை பயணமாக இந்தியாவுக்கு வருகிறார். டெல்லியில் இன்று பிற்பகல் அவர் பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்து அதிகாரப்பூர்வ பேச்சுவார்த்தை நடத்த உள்ளார். அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம், பாதுகாப்பு, தொழில்துறை, கப்பல் போக்குவரத்து, மனிதவளம் மற்றும் கலாச்சார துறைகளின் தொடர்பாக இருதரப்பு பேச்சுவார்த்தை நடக்க உள்ளது. பாலியல் வன்கொடுமை வழக்குகளை விரைந்து விசாரித்து தீர்ப்பளிக்கும் வகையில் நாடு முழுவதும் 1000 விரைவு நீதிமன்றங்களை அமைக்க அரசு திட்டமிட்டுள்ளது. மத்திய சட்டத்துறை அமைச்சகத்தால் மொத்தம் 767.25 கோடி ரூபாய் செலவில் இந்த திட்டம் நிறைவேற்றப்பட உள்ளது. நீதிமன்றங்கள் அமைப்பதற்கான செலவை மத்திய மாநில அரசுகள் பகிர்ந்து கொள்ளும். போக்சோ சட்டம் அமலுக்கு வந்த பிறகு கடந்த ஆண்டு மத்திய பிரதேச மாநிலத்தில் 2 நபர்களுக்கும் கடந்த ஆகஸ்ட் மாதம் தெலுங்கானா வாரங்கல் மாவட்டத்தில் 28 வயது இளைஞருக்கும் தூக்கு தண்டனை வழங்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. தமிழகத்தில் நிர்பயா நிதி எவ்வளவு செலவிடப்பட்டுள்ளது என்பது குறித்து பதிலளிக்கும்படி தமிழக அரசிற்கு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சென்னை உயர்நீதிமன்றத்தில் தொடரப்பட்டுள்ள ஒரு வழக்கில் நிர்பயா நிதியை தமிழக அரசு முறையாக செலவிடுவதை கண்காணிக்க குழு அமைக்க வேண்டும் என்று கோரப்பட்டது. இது தொடர்பாக நேற்று நடந்த விசாரணையில் தமிழகத்திற்கான நிர்பயா நிதி குறித்த அனைத்து விவகாரங்களையும் தெரிவிக்கும்படி தமிழக அரசிற்கு நீதிபதிகள் சத்யநாராயணன், ஹேமலதா ஆகியோர் அடங்கிய அமர்வு உத்தரவிட்டது. ஊரக உள்ளாட்சித் தேர்தல் ஏற்பாடுகள் குறித்து மாவட்ட ஆட்சியர்கள் மற்றும் காவல்துறை உயரதிகாரிகளுடன் காணொலி காட்சி மூலம் மாநில தேர்தல் ஆணையர் இரா பழனிசாமி ஆலோசனை நடத்தினார். தமிழகத்தில் 27 மாவட்டங்களில் ஊரக உள்ளாட்சி அமைப்பு பதவிகளுக்கு வரும் 27 மற்றும் 30 தேதிகளில் தேர்தல் நடைபெற உள்ளது. உள்ளாட்சி பதவிகள் ஏலம் விடுவது தடுக்கப்பட வேண்டும். வாக்காளர்களுக்கு பணம், பரிசுப் பொருள் கொடுப்பதை தடுக்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். தேர்தலில் மேற்கொள்ள வேண்டிய பாதுகாப்பு ஏற்பாடுகள் தொடர்பான ஆலோசனைகளையும் அவர் வழங்கினார். தமிழகத்தில் மொத்தமுள்ள 121 நகராட்சிகளில் 61 நகராட்சிகள் பெண்களுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளன. உள்ளாட்சி பதவியிடங்களில் 50% இடங்கள் பெண்களுக்கு அளிக்கப்படும் என்ற சட்டத்தின் அடிப்படையில் இந்த இடஒதுக்கீடு அறிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கான தமிழக அரசின் உத்தரவு அரசு இதழில் வெளியிடப்பட்டுள்ளது. இவற்றில் நீலகிரி மாவட்டம் கூடலூர் நகராட்சி பழங்குடி பெண்களுக்கும் ராணிப்பேட்டை, சீர்காழி, சங்கரன்கோவில் உள்ளிட்ட 9 நகராட்சிகள் தாழ்த்தப்பட்ட பெண்களுக்கும் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளன. குடியுரிமை திருத்த சட்டத்தை கண்டித்து டிசம்பர் 23 தேதி சென்னையில் பேரணி நடத்த அனைத்துக் கட்சி கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டது. திமுக தலைவர் மு க ஸ்டாலின் தலைமையில் சென்னையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சித் தலைவர் கே எஸ் அழகிரி உள்ளிட்ட 11 கூட்டணி கட்சிகளின் தலைவர்கள் பங்கேற்றனர். 2 மணி நேரத்திற்கும் அதிகமாக நடைபெற்ற இந்த கூட்டத்தில் ஜாமியா மற்றும் அலிகார் பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற தாக்குதல்களுக்கு கண்டனம் தெரிவிக்கப்பட்டது. காவிரி நீர் ஒழுங்காற்றுக் குழுவின் 23வது கூட்டம் புதுச்சேரியில் ஜனவரி 7 மற்றும் 8 தேதிகளில் நடைபெற உள்ளது. புதுதில்லியில் நேற்று இக்குழுவின் 22வது கூட்டம் நடைபெற்றது. இதில் காவிரியில் நீர்வரத்து, காவிரி படுகையில் தமிழகத்தில் உள்ள அணைகளின் நீர் இருப்பு ஆகியவை குறித்து விவாதிக்கப்பட்டது. தற்போது வரையிலான நீர் கணக்கீடுகள் குறித்தும் ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டது. புதுச்சேரியில் நடைபெறவுள்ள அடுத்த கூட்டத்தின் போது
காவிரி படுகையில் முக்கியமான இடங்களை குழுவினர் பார்வையிட உள்ளனர் என்று ஒழுங்காற்று குழு தலைவர் நவீன்குமார் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவில் உள்ள ஹூஸ்டன் பல்கலைக்கழகத்தில் தமிழ் மொழிக்கான இருக்கை அமைப்பதற்கு தமிழக அரசின் சார்பில் 1 கோடி ரூபாய் நிதியுதவி வழங்கப்பட உள்ளதாக தமிழக வளர்ச்சித்துறை செயலர் காசிராஜன் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து வெளியிடப்பட்டுள்ள அரசாணையில் தமிழ் மொழி இலக்கியம் பண்பாடு குறித்த ஆராய்ச்சிக்கு மட்டுமே இந்த தொகை பயன்படுத்தப்பட வேண்டும், திட்டம் உரிய காலத்திற்குள் செயல்படுத்தப்பட வேண்டும் என்பது உள்ளிட்ட நிபந்தனைகளுடன் நிதியுதவி வழங்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. சந்திரயான் 3 திட்ட இயக்குநராக இஸ்ரோ விஞ்ஞானி வீரமுத்துவேல் நியமிக்கப்பட்டுள்ளார். ஜூலை 22 சந்திரயான் 2 விண்கலம் நிலவின் தென்துருவத்திற்கு செலுத்தப்பட்டது. நிலவில் தரையிறங்க சிறிது தொலைவு இருந்த நிலையில் விக்ரம் லேண்டர் தரையில் மோதி சிதறியது. இந்நிலையில் சந்திரயான் 3 திட்டம் மூலம் நிலவை மீண்டும் ஆய்வு செய்ய இஸ்ரோ நடவடிக்கை எடுத்து வருகிறது. அதன் தொடர்ச்சியாக சந்திரயான் 3 திட்ட இயக்குநராக விஞ்ஞானி வீரமுத்துவேல் நியமிக்கப்பட்டுள்ளார். முந்தைய திட்டத்தில் லேண்டர் ரோவர் தொடர்பாக பணியாற்றிய துணை இயக்குநர்கள் இந்த திட்டத்திலும் தொடர்புள்ளனர். ஊரக உள்ளாட்சி தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களின் இறுதிப் பட்டியல் இன்று மாலை வெளியிடப்படுகிறது. தமிழகத்தில் 27 மாவட்டங்களில் அடங்கியுள்ள 91,000 ஊரக உள்ளாட்சி பதவியிடங்களுக்கு தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கான வேட்புமனு தாக்கல் கடந்த திங்கட்கிழமையுடன் முடிவடைந்தது. இதில் 298,335 பேர் வேட்புமனு தாக்கல் செய்திருந்தனர். இதில் கிராம ஊராட்சி வார்டு உறுப்பினர் பதவிகளுக்கு மட்டும் 206,657 பேர் வேட்புமனு தாக்கல் செய்திருந்தனர். இந்த வேட்புமனுக்கள் அனைத்தும் கடந்த செவ்வாய்க்கிழமை பரிசீலனை செய்யப்பட்டன. இதையடுத்து இன்று மாலை வேட்பாளர்கள் இறுதிப் பட்டியல் வெளியிடப்படுகிறது. இதன் பின்னர் பதிவு செய்யப்பட்ட அரசியல் கட்சிகள் சுயேட்சை வேட்பாளர்களுக்கு சின்னங்கள் ஒதுக்கப்பட உள்ளன. முதல்கட்ட ஊரக உள்ளாட்சி தேர்தல் வரும் 27 தேதியும் இரண்டாம் கட்ட தேர்தல் வரும் 30 தேதியும் நடைபெறவுள்ளது குறிப்பிடத்தக்கது. அடுத்து வருவது உலக செய்திகள். அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்புக்கு எதிரான கண்டன தீர்மானத்தின் மீதான விவாதம் அந்நாட்டின் பிரதிநிதிகள் சபையில் தொடங்கியுள்ளது. அமெரிக்க தேர்தலில் எதிர்க்கட்சி வேட்பாளர்களுக்கு எதிராக செயல்பட்டதாக கூறி அதிபர் டிரம்புக்கு எதிராக பதவி நீக்கத்திற்கு வழிவகுக்கும் கண்டன தீர்மானம் அந்நாட்டின் பிரதிநிதிகள் சபையில் கொண்டுவரப்பட்டது. இதன் மீதான வல்லுநர்களின் கருத்து கேட்டப்பட்ட பிறகு தற்போது இத்தீர்மானத்தை எதிர்க்கட்சியான ஜனநாயக கட்சி பிரதிநிதிகள் சபையில் கொண்டு வந்துள்ளது. பிரதிநிதிகள் சபையில் எதிர்க்கட்சியான ஜனநாயக கட்சிக்கு பெரும்பான்மை உறுப்பினர்கள் உள்ளனர். இந்த சபையில் இத்தீர்மானம் நிறைவேற்றப்பட்டால் செனட் சபைக்கு அனுப்பப்படும். செனட் சபையில் அதிபர் டொனால்டு டிரம்பின் குடியரசுக் கட்சியின் பெரும்பான்மை பெற்றுள்ளதால் அங்கு இத்தீர்மானம் வெற்றி பெற வாய்ப்பில்லை. ஹாங்காங்கில் நேற்று நடந்த பேருந்து விபத்தில் 5 பேர் உயிரிழந்தனர். சீனாவை ஒட்டிய குவாடாங் வழியாக வந்து கொண்டிருந்த 2 பேருந்து அங்கிருந்த மரத்தில் மோதி விபத்திற்குள்ளானது. இதில் சம்பவ இடத்திலேயே 5 பேர் உயிரிழந்தனர், பலர் காயமடைந்தனர். ஹாங்காங் நகரில் மிக குறுகலான மற்றும் அதிக வளைவுகள் கொண்ட சாலைகள் அதிகம் இருப்பதாலும் ஓட்டுநர்கள் அதிக வேலைப்பழுவுக்கு ஆளாவதாலும் விபத்துகள் நடப்பதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. இலங்கை முன்னாள் அமைச்சரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான பதாலி சம்பிகா ரணவக்கா கொழும்புவில் கைது செய்யப்பட்டுள்ளார். 2016 சாலை விபத்து ஒன்றில் பாதசாரி ஒருவருக்கு படுகாயம் ஏற்படுத்தும் அளவுக்கு வாகனத்தை ஓட்டிச் சென்றதால் அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்தது. இந்த வழக்கில் ஏற்கனவே அமைச்சரும் அவரது ஓட்டுநரும் வெளிநாடு செல்ல நீதிமன்றத்தில் தடை விதிக்கப்பட்டிருந்தது. கைது செய்யப்பட்ட அமைச்சருக்கு 1 நீதிமன்ற காவல் விதிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவில் காற்று மாசு பிரச்சினைக்கு அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டுமென உலக சுகாதார அமைப்பு வலியுறுத்தியுள்ளது. இந்தியாவில் காற்று மாசினால் ஏற்படும் ஆபத்து குறித்து உறுதியான ஆய்வு முடிவுகள் இல்லை என்று மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் ஜவ்டேகர் நாடாளுமன்றத்தில் சமீபத்தில் கூறியிருந்தார். இந்நிலையில் உலக சுகாதார அமைப்பின் குழுவினர் மரியா நேரா வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்திய காற்று மாசு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதற்கான அறிவியல் பூர்வ ஆதாரங்கள் இருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். இதனால் இந்திய அரசு காற்று மாசு பிரச்சினையில் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். அடுத்து வருவது விளையாட்டுச் செய்திகள்.
வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிரான இரண்டாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணி 107 ரன் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றுள்ளது. இப்போட்டியில் 388 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய வெஸ்ட் இண்டீஸ் அணி 280 ரன்களுக்கு அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்தது. இந்தியாவின் சார்பில் முகமது சமி மற்றும் குல்தீப் யாதவ் தலா 3 விக்கெட்டுகளை வீழ்த்தினர். குல்தீப் யாதவ் ஹாட்ரிக் விக்கெட்டுகளை எடுத்து சாதனை படைத்தார். வெஸ்ட் இண்டீஸ் அணியின் சார்பில் எஸ்டி ஹோப் 78 ரன் எடுத்தார். முன்னதாக முதலில் களமிறங்கிய இந்திய அணி தொடக்கம் முதலே வெஸ்ட் இண்டீஸ் அணி வீரர்களின் பந்து வீச்சை சிறப்பாக எதிர்கொண்டு விளையாடியது. தொடக்க ஆட்டக்காரர்களாக களமிறங்கிய ரோஹித் சர்மா 159 ரன்னும் கே எல் ராகுல் 102 ரன்னும் எடுத்தனர். இதனைத் தொடர்ந்து ஸ்ரேயஸ் ஐயர் 53 ரன்னும் ரிஷபன் 39 ரன்னும் எடுத்து ஆட்டமிழந்தனர். இதில் அணித்தலைவர் விராட் கோலி ரன் எதுவும் எடுக்காமல் ஆட்டமிழந்தார். இதனால் 50 ஓவர்கள் முடிவில் 5 விக்கெட் இழப்பிற்கு 387 ரன் குவித்தது. ஐபிஎல் ஏலம் திட்டமிட்டபடி கொல்கத்தாவில் இன்று நடைபெறுகிறது. 13வது இந்தியன் பிரீமியர் லீக் ஐபிஎல் கிரிக்கெட் போட்டி அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ளது. அடுத்த ஆண்டில் 20 ஓவர் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியும் நடைபெறவுள்ளது. இந்நிலையில் ஐபிஎல் போட்டிக்கான வீரர்கள் ஏலம் கொல்கத்தாவில் இன்று நடைபெறுகிறது. குடியுரிமை திருத்த சட்ட விவகாரத்தை தொடர்ந்து கொல்கத்தாவில் போராட்டங்கள் நடைபெற்றாலும் திட்டமிட்டபடி இந்த ஏலம் நடைபெறும் என்று ஏற்கனவே தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த ஏலத்தில் மிக இளவயது வீரராக ஆப்கானிஸ்தானைச் சேர்ந்த நூர் அகமது இடம்பெற்றுள்ளார். 14 வயதான இவர் இடதுகை பந்து வீச்சாளர். இவருக்கு குறைந்தபட்ச ஏலத்தொகையாக 30 லட்சம் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. தொடர்வது வானிலை. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் ஒரு சில இடங்களில் லேசானது முதல் மிதமானது வரை மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் ஒரு சில இடங்களில் லேசான மழை பெய்யும் என்றும் வானிலை ஆய்வு மைய அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. தொடர்வது நாளிதழ்களில் இன்று. சென்னை விமான நிலையத்தில் நேற்று ஒரே நாளில் நடந்த சோதனையில் 88,20,000 ரூபாய் மதிப்புள்ள 2 கிலோ தங்கம் பறிமுதல். தினத்தந்தி. வடகொரியா மீதான பொருளாதார தடைகளை தளர்த்த கோரும் ஐநா பாதுகாப்பு கவுன்சில் வரைவு தீர்மானத்திற்கு அமெரிக்கா எதிர்ப்பு. தினமணி. தில்லி ஜாமியா பல்கலைக்கழக வன்முறை தொடர்பாக உண்மை கண்டறியும் குழு விசாரணை கோரும் மனு மீது இன்று விசாரணை. தினமலர். ஐபிஎல் T20 தொடருக்கான கிரிக்கெட் வீரர்கள் ஏலம் கொல்கத்தாவில் இன்று நடைபெறுகிறது. தினகரன். டாடா குழும தலைவர் பதவியிலிருந்து சைரஸ் மிஸ்திரி நீக்கப்பட்டது விதிகளுக்கு புறம்பானது என்று தேசிய நிறுவன சட்ட மேல்முறையீட்டு தேர்ப்பாயம் தீர்ப்பு. இந்து தமிழ் திசை. மீண்டும் தலைப்புச் செய்திகள். லாட்டரி சீட்டுகளுக்கு ஒரே விதமாக 28% வரி விதிக்க ஜிஎஸ்டி கவுன்சில் முடிவு. ஆறு மாதங்களில் செயல்படுத்தப்பட்ட அரசு திட்டங்களை வரும் சனிக்கிழமை சீராய்வு செய்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி. ஜார்க்கண்ட் சட்டப்பேரவை இறுதிக்கட்ட வாக்குப்பதிவுக்கான பிரச்சாரம் நிறைவு. நாளை வாக்குப்பதிவு. சூழ் நாவலுக்காக எழுத்தாளர் சோ தர்மனுக்கு சாகித்ய அகாடமி விருது. முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி வாழ்த்து. அமெரிக்க அதிபர் டிரம்புக்கு எதிரான கண்டன தீர்மானத்தின் மீதான விவாதத்தை தொடங்கியது செனட் சபை.
வெஸ்ட் இண்டீஸுக்கு எதிரான இரண்டாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா அபார வெற்றி. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், ட்விட்டரில் தமிழ் நியூஸ், தூர்தர்ஷன் அட் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் காணலாம். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் நண்பால் 12 மணிக்கு. வணக்கம்.